ரீசெண்டா எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க ஆச்சரியமா இருக்கதோட ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாய் 3,300 கோடி சொத்தோட பயங்கரமா ஒரு ஆடம்பர வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சாதாரண மனிதர்கள் ஆரம்பிச்சு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வரைக்கும் பொறாமப்படுற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாயோட பேரு குந்தர் சிக்ஸ். இந்த குந்தர் சிக்ஸ் பத்தி சொல்லணும்னா, இது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த நாய். கேட்கும் போதே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க இந்த குந்தர் சிக்ஸ் ஓட லைஃப் ஸ்டைல் பத்தி சொல்லணும்னா, 3,300 கோடி சொத்து மதிப்போட இந்த நாயை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறதுக்காகவே 27 வேலை ஆட்கள். அப்புறம் இந்த குந்தர் சிக்ஸ் நாய்க்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் விதவிதமா ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கறதுக்காகவே இந்த நாய்க்கு சொந்தமா ஒரு செஃப்பும் இருக்காருங்க. அடுத்ததா, இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் பயணம் பண்றதுக்காகவே இதுக்காகவே ஸ்பெஷலா சொகுசான ஒரு BMW கார். அது மட்டும் இல்லாம இந்த நாயோட ட்ரஸ்ட் பேர்ல பிரைவேட் ஜெட். இந்த நாய் வாழ்றதுக்குனே ஒரு மிகப்பெரிய மாளிகைன்னு எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நாய். எல்லாம் ஓகேப்பா, ஆனா ஒரே ஒரு டவுட், இவ்வளவு 1,000 கோடி மதிப்பு இருக்க சொத்து ஒரு நாய்க்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படின்ற இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த குந்தர் சிக்ஸ் எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வர நாயாச்சு அப்படின்ற கதையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிளாஷ்பேக் போய் ஆகணும். அதாவது 1992 வருஷம், கார்லோட்டா அப்படின்ற ஒரு பணக்கார பெண்மணி இருந்திருக்காங்க. இந்த கார்லோட்டா அப்படின்ற லேடிக்கு ஒரு மகனும் இருந்திருக்காரு. ஆனா திடீர்னு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த 80 மில்லியன் டாலர் மதிப்பிற்கு சொத்தை யார் பேர்ல எழுதுறதுன்னு தெரியாம இவங்களோட செல்ல பிராணியா இருந்த குந்தர் 3 அப்படின்ற நாய்க்குட்டி பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதோட இந்த 1,000 கோடி மதிப்பிற்க இந்த சொத்தை கவனிச்சுக்கிறதுக்காக இத்தாலியை சேர்ந்த தொழிலதிபரும் கார்லோட்டாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டுமான மொரிசியோ மியான் அப்படின்ற ஒருத்தரை ட்ரஸ்டியா நியமிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, கார்லோட்டா விட்டுட்டு போன அந்த 80 மில்லியன் டாலர் மொரிசியோ மியானோட நிர்வாக திறமையால 400 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்புல சொல்லுனா கிட்டத்தட்ட 3,300 கோடியா கொண்டு வந்திருக்காரு. ஒரு பக்கம் இந்த குந்தர் சிக்ஸ் நாயோட லைஃப் ஸ்டைல், அது பணக்காரரான அதோட கதைன்னு இதெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டும் ஒரு ரகசியமும் இருக்குங்க. அதாவது இறந்து போன குந்தர் 3 அப்படின்ற நாய் இப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க மியானோட காதலியோட நாயா இருந்திருக்கு. மியான் அவரோட குடும்ப சொத்துக்களை இந்த நாயோட பேர்ல ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட்ல மாத்திருக்காரு. இப்படி செய்யறதால இந்த நாய் சொத்துக்களுக்கு உரிமையாளராகவும் அதே நேரத்துல மியான் அதை நிர்வாகம் பண்றவர், உண்மையை சொல்லுனா அதை அனுபவிக்கிறவரா ஆகுறாரு. இன்னொரு பக்கம் இத்தாலி அரசாங்கத்தோட வரி விதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காரு தொழிலதிபர் மொரிசியோ மியான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல குந்தர் 3 அப்படின்ற நாய் இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறமா குந்தர் 4, குந்தர் 5 அப்புறம் இப்போ குந்தர் 6 அப்படின்ற இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் தான் இந்த பயங்கர ஆடம்பரமான எல்லாருமே பொறாமப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாயோட வாழ்க்கையை அடிப்படையா வச்சு குந்தர் மில்லியன்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அதை OTT-லயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.